தண்ணீர் தண்ணீர் பை கோமல் சுவாமிநாதன். கோமல் சுவாமிநாதன் தமிழ் பிளேரைட், ஃபிலிம் டிரெக்டர், ஜெர்னலிஸ்ட். தண்ணீர் தண்ணீர் வந்து 1980 பப்ளிஷ் ஆச்சு. இந்த தண்ணீர் தண்ணீர் அதற்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஒர்க். கிட்டத்தட்ட 250 ரவைக்கு மேலே இந்த பிளே வந்து ஸ்டேஜ் பண்ணப்பட்டிருக்கு. கோமல் சுவாமிநாதன் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துக்கிட்டு 1971 இந்த பிளே இப்படி பிளே எழுதுகிற ஐடியாவுக்கு வராரு. பிளேஸ் எழுத ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போது ஸ்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரூப்பை க்ரியேட் பண்ணுறாரு. அந்த ட்ரூப்பை க்ரியேட் பண்ணி நிறைய பிளேஸ், 71 நிறைய பிளேஸ் அப்படியே எழுதி ஸ்டேஜ் பண்ணியிருக்காரு. அதில் 1980 பப்ளிஷ் ஆன இந்த தண்ணீர் தண்ணீர், அதாவது ஸ்டேஜ் பண்ணப்பட்ட இந்த தண்ணீர் தண்ணீர் ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளே. டைட்டில் இருக்கிற மாதிரியே தண்ணீர் தண்ணீர், அதாவது தண்ணி பிரச்சனை, வாட்டர் ஷார்ட்டேஜ் எந்த அளவுக்கு இந்த ரூரல் ஏரியாஸில் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பொலிட்டீஷியன்ஸ் அதை எப்படி பார்த்துக்கிறாங்க, அந்த எப்படி நடத்துகிறாங்க, அந்த வாட்டர் ஸ்கார்சிட்டியை கண்டுக்காமல் எப்படி இருக்காங்க, மக்கள் எவ்வளோ பாடுபடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த பிளேயில் கொடுத்துருக்கோம். அதை நம்ம ஸ்டோரி உள்ளே பார்க்கலாம். 1980 பப்ளிஷ் ஆன இந்த பிளேயை 1981 கே பாலச்சந்தர் படம் எடுத்தார். அந்த படம் நேஷனல் அவார்டு வின் பண்ணிச்சு. பிளேயில் இருந்து சில விஷயங்களை மட்டும் ஆல்டர் பண்ணி மற்றபடிக்கு அப்படியே ரொம்பவே அந்த வாட்டர் இதை வந்து கே பாலச்சந்தர் அவர் வியூவில் ரொம்ப இதாக காட்டியிருப்பார். அந்த படமும் நல்லாயிருக்கும், நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி அந்த படத்தினாலும் பாருங்கள். பட் பிளேலேருந்து கொஞ்சம் சில விஷயங்கள் ஆல்டர் பண்ண மாதிரி இருக்கும், மற்றபடிக்கு அதே ஸ்டோரி தான். ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரி பார்க்கலாம். ஓகே, இப்போ ஸ்டோரி ஆரம்பிக்கும் போதே வந்து வெள்ளச்சாமி அப்படிங்கிற ஒரு மேஜர் கேரக்டர் தான் ப்ரொடக்னிஸ்ட் மாதிரி. அந்த வெள்ளச்சாமி தன்னுடைய துணி சாப்பாடு போட்டலத்தெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே அவர் ஒரு நாடோடி இப்படியே சாலையோரமாக நடந்து போயிட்டுருக்காரு. அப்போது ஒரு 4-5 கிராமவாசிகள் உட்காந்துருக்காங்க. அவங்கள பார்த்து இங்கே பக்கத்தில் எதுவும் கிராமம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அத்திப்பட்டின்னு ஒரு கிராமம் ஒரு 3 மைல் தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அந்த வெள்ளச்சாமி அந்த அத்திப்பட்டி கிராமத்தை நோக்கி போகிறாரு. அத்திப்பட்டிக்கு போயிட்டார். அங்கே போயிட்டு கொஞ்சம் இருட்டுற மாதிரி ஆயிடுச்சு. அப்போது அடைக்கப்பன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அந்த அத்திப்பட்டி கிராமத்தில். அவர் வீட்டு திண்ணையில் உட்காந்துருக்கார். உட்காந்துட்டு சாப்பிட்றார், தன்னுடைய சாப்பாடு போட்டலத்தை பிடிச்சி சாப்பிட்றாரு. இவருக்கு அடைக்கப்பன் பேரெல்லாம் தெரியாது. சாப்பிட்றாரு, சாப்பிடும்போது விற்குது. அப்போ அந்த அடைக்கப்பன் வெளியே வந்து யாரெல்லாம் விசாரிச்சுட்டு இருந்திருப்பார். இப்போ விற்கின உடனே இந்த இவர் கேட்குற வெள்ளச்சாமி கொஞ்சம் தண்ணி கொடுங்கயா அப்படின்னு சொல்லி அந்த அடைக்கப்பனை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு அந்த அடைக்கப்பன் இந்த ஊரை பற்றி தெரியாமல் இங்கே வந்து ஏன்யா தண்ணி கேட்குற, தண்ணியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. அப்போது வெள்ளச்சாமிக்கு பதட்டமாகுது. ஏ குடிக்க தானேயா தண்ணி கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு தண்ணி கொடுங்கன்னா இங்கே தண்ணியெல்லாம் கிடைக்காதையா, தர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. வெள்ளச்சாமிக்கு விற்கிற எடுத்துகிட்டே இருக்கு. அவள் வேகமாக ஒரு பொண்ணு ஓடி வந்து தண்ணி கொடுக்குறா. அவள் பேர் செவ்வந்தி. ஒரு செம்பில் தண்ணியை கொடுத்து அதை குடிங்கண்ணே அப்படின்னு சொல்லி தண்ணியை கொடுக்கா. இவரும் குடிச்சிட்டு, ஏமா இந்த ஊரில் தண்ணி கூடவோ கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா அந்தளவு பஞ்சம் எங்கள் ஊரில் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்கிறான். இந்த தண்ணி கூட, அவருக்கு கொடுத்த தண்ணி கூட அந்த பொண்ணு 14 மைல் தூரத்துக்கு, இந்த ஊர்லேருந்து 14 மைல் தூரம் தள்ளி இருக்கிற தேன் ஊற்று அப்படிங்கிற ஒரு ஊற்றுல போய் எடுத்துகிட்டு வர்றது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறான். தினமும் நான் போய் ஒரு 3 நாள் கூட எடுத்துகிட்டு வருவேன், எப்படியும் மதியம் முழுக்க அந்த தண்ணி எடுக்கவே எங்களுக்கு நேரமாயிடும், 14 மைல் வெயிலில் கால் கெடுக்க நடந்தே போய் நாங்கள் இந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்து, அதனால் எங்களுக்கு குடிக்கவே இந்த ஊரில் தண்ணி இல்லை. இந்த ஊரில் இருக்கிற இந்த அம்மன் கோயிலுக்கு கூட மாதத்துக்கு 1 தடவை தான் அந்த அம்மன் அபிஷேகம் பண்ணுவோம், நீராட்டுவோம். அப்படி முழுக்க பஞ்சமாக தான் இருக்குது ஊர் முழுக்க, இங்கே குடிக்கலாம் தண்ணி கிடையாது அப்படின்னு சொல்லி அடைக்கப்பணும்னு சொல்கிறாரு. செவந்தியும் அந்த ஊர் நிலமையே சொல்கிறாங்க, 5 வருஷமே எங்கள் ஊரில் மழை கிடையாது, வானம் பார்த்த பூமியாக இருக்குது, ஒரு இதுவும் இல்லை, பாதி பேர் வெளியே இந்த ஊரை விட்டே போயிட்டாங்க அப்படின்னு. அந்த ஊருடைய தண்ணியால் அந்த ஊர் எவ்வளோ பாடுபட்டுருக்கு, தண்ணி பஞ்சத்தில் அந்த ஊர் எப்படி இருக்குது அப்படிங்கிற நிலமையை வெள்ளச்சாமி கிட்ட அடைக்கப்பணும் செவந்தியும் சொல்லிகிட்ருக்காங்க. செவந்தியும் அந்த ஊர் பொண்ணு, அடைக்கப்பணும் அந்த ஊருக்காரர் தான். இவர் ஒரு நாடோடி, சரியா? அடைக்கப்பன் வெள்ளச்சாமியை பார்த்து, சரி நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் வந்து வேலை தேடி தான் வந்தேன் அப்படின்னோடனே அடைக்கப்பன் சொல்கிறாரு, இங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு வேலையும் கிடைக்காது, நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 15 மைல் தாண்டி போனீங்கன்னா கோவில்பட்டி இருக்குது, அங்கே உங்களுக்கு எதுவும் வேலை கிடைக்கும், நீங்கள் அங்கே டவுனில் விசாரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இங்கே படுத்துட்டு காயிலஞ்சு போயிருங்க அப்படின்னு சொல்லி அடைக்கப்பன் சொல்லிடுறாரு. இந்த அத்திப்பட்டி கிராமம் எங்கே இருக்கிற மாதிரி செட்டப் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம், சரியா? இவர் சொல்லிட்டாரு, அவர் அங்கே தூங்கியாச்சு. இப்போ மறுநாள் காலையில் அந்த ஊரில் ஒரு வாத்தியார் இருக்கார், அவர் பேர் வைத்தியலிங்கம், சரியா? அந்த வாத்தியார் பேப்பர் வாசிச்சுட்டு இருக்காரு. வாத்தியார் பேப்பர் வாசிக்கும் போது அவர் பக்கத்தில் அடைக்கப்பனும் கந்தையன் இன்னொரு கேரக்டரும் செவந்தியும் இருக்காங்க. அப்போ வாத்தியார் அதில் இருக்கிற, ஏன்னா அந்த ஊரில் நிறைய பேருக்கு படிப்பறிவு கிடையாது, இந்த வாத்தியார் செய்தியை வாசிக்கிறார். அப்போ மொதல் செய்தி, ஆப்கானிஸ்தானில் ரஷ்ய படை இருக்கிறது, அமெரிக்கா எதிர்க்கிறது அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்குது. ரெண்டாவது, நடிகை சுகன்யா வெள்ளிக்கிழமைகளில் சிவப்பு புடவை கட்டிக்கிட்டு போகும் அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. மூணாவதாக ஒரு செய்தி வாசிக்கிறாரு, வட இந்திய நதிகளை தென்னிந்திய நதிகளோடு இணைக்கும் கார்லன் கால்வாய் திட்டமும் அப்படின்னு. கார்லன் கால்வாய் திட்டம்
பண்ணிட்டோம்னா அந்த திட்டம் பேப்பரில் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது மூலமாக அத்திப்பட்டிக்கு தண்ணி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவங்க எல்லாருக்கும் சந்தோஷம், சுற்றி இருந்து அந்த அத்திப்பட்டியிலேருந்து பக்கத்தில் அந்த கேரட்டு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். உடனே வாத்தியாரு, சும்மா இருங்கப்பா, தண்ணியும் வராது ஒன்றும் வராது, நமக்கு இதில் போட்டிருக்கிற எதுவும் நடக்க போகிறதில்லை, எல்லாம் வெறும் புருடாதான் அப்படின்னு சொல்லி வாத்தியார் கோவப்படுறாரு. இதுக்கு பிறகு வெள்ளச்சாமி முழித்து ஊருக்குள்ளே வரான். வந்து வாத்தியாரை பார்க்கான், வாத்தியாரை பார்த்து அடைக்கப்படும் சொல்கிறாரு. இவர் நைட்டு நாடோடியாக வந்து நாடோடினாரு படுக்க வச்சேன் வீட்டில் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே வாத்தியார் உன் பேர் என்னன்னு கேட்கணும், வெள்ளச்சாமின்னு சொல்கிறார். வெள்ளச்சாமின்னு சொல்லிட்டு தான் பேருக்கு ஒரு காரணமும் சொல்கிறார் வெள்ளச்சாமி. என்னென்னா 1947 வெள்ளச்சாமி பிறந்தாராம் அவர், அதாவது சுதந்திரம் கிடைத்த அன்னைக்கு, அந்த சுதந்திரம் கிடைச்ச அன்னைக்கு பிறந்ததுனால வெள்ளச்சாமியோட அப்பா வெள்ளக்காரன் இந்த மண்ணை விட்டு போன ஞாபகமாக வைக்கணுங்கிறதுக்காக வெள்ளச்சாமின்னு பேர் வச்சதா வெள்ளச்சாமி தன்னுடைய பேருக்கு ஒரு காரணம் கொடுக்குறாரு. அப்போ வாத்தியார் வைத்தியலிங்கம் என்ன சொல்கிறாருன்னா, அவர் திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் வாத்தியாராக இருந்தாராம். இருக்கும்போது எம்எல்ஏவோட மகனை ஃபெயில் பண்ணி போட்டுட்டாரான், அந்த காரணத்துக்காக உன்னை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திரையும் பாருன்னு சொல்லி இந்த தண்ணி இல்லாத இந்த வரப்பட்டி காட்டில் கொண்டு வந்து வாத்தியாரை போட்டுட்டாங்க. வாத்தியார் முடிஞ்ச அளவுக்கு இங்கே இருக்கிற பசங்களை, அதாவது அந்த பசங்க அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் இங்கே படிக்க வரும் பசங்க. ஏன்னா தண்ணி இன்னும் இருந்தால் தானே, ஊர் செழிப்பாக இருந்தால் தானே பசங்க ஒழுங்காக படிக்க வர முடியும். அந்த பசங்க அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நண்டு பிடிச்சிட்டு மீதி இருக்கிற நேரத்துக்கு வந்து படிப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊர் பள்ளிக்கூட நிலைமையும் வெள்ளச்சாமி கிட்ட வாத்தியார் ஷேர் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ வெள்ளச்சாமி சொல்கிறான், வாத்தியாரே நான் இந்த ஊரில் இருக்க ஆசைப்படுறேன்னோடனே வாத்தியார் ஆச்சரியப்படுறாரு. இந்த ஊரில் முழுக்க உடம்பரம் தான் இருக்குது, தண்ணியும் இல்லை, இங்கேருந்து நீ என்னப்பா பண்ண போகிற அப்படின்னோடனே உடம்பரமாக இருக்குது, தண்ணி தானே இல்லை, நான் தண்ணி கொண்டு வர ஏற்பாடு பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம வெள்ளச்சாமி சொல்கிறான். நீ எப்படிப்பா தண்ணி கொண்டு வருவ, எம்எல்ஏ மினிஸ்டர் அவங்ககிட்டலாம் நாங்கள் போய் கேட்டு கெஞ்சியும் ஒன்றும் கிடைக்காது, எப்படிப்பா ஒன்றால் முடியும்னு கேட்குறாரு. அப்போ என்னால் முடியும் வாத்தியாரே, அப்போ ஒரு திட்டம் போடும் அப்படின்னு சொல்லி ஊர்காரங்களை மொத்தமாக கூட்டுறாங்க. அந்த ஊரில் ஒரு பூசாரி இருப்பார், அவர் வந்துட்டார், ஊர்காரங்களும் இருக்காங்க. அப்போ வைத்தியலிங்கம் நம்ம வாத்தியார் சொல்கிறாரு, நம்ம வெள்ளச்சாமி வந்திருக்கான்ல, அவன் வந்து இந்த ஊர்லேயே இருக்க ஆசைப்படுறான்ப்பா, நீங்கள்லாம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஊர் மக்களும் தண்ணி இல்லாத இந்த ஊரில் ஒருத்தர் இருக்க ஆசைப்படுறாங்கிறதே ஒரு பெரிய அதிசயம், இருந்துட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அப்போ வைத்தியலிங்கம் வாத்தியார் சொல்கிறாரு, அவன் ஒரு திட்டமும் வச்சுருக்கான், நமக்கு தண்ணி தேனூத்துலேருந்து அவனே கொண்டு வரானா, ஆனால் அவனுக்கு என்ன ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும், ஒரு மாட்டு வண்டி ஏற்பாடு பண்ணி கொடுக்கணுமா, அதை ஏற்பாடு பண்ணி கொடுத்தா அவனே நமக்காக தண்ணி சுமந்து கொண்டு வந்து தாரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறானோடனே எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அப்போது மாட்டு வண்டிக்கு என்ன பண்ண, மாட்டு வண்டிலாம் வாங்கினமே காசு இல்லைன்னு சொல்லும்போது அப்போ வெள்ளச்சாமி சொல்கிறேன், நான் ஒரு தச்சன் தான், எனக்கு தச்சு வேலை தெரியும், இந்த ஊரை சுற்றியில் உடமரத்தை வெட்டி ஓரளவுக்கு நான் வண்டியை ஏற்பாடு பண்ணுறேன், அந்த வண்டிக்கு அச்சாணி அந்த மாதிரி பொருள் வேறு மாடு வாங்கணும், இந்த இதெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு 300 ரூபா மட்டும் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். 300 ரூபா ஆகணுன்னே இந்த பட்ட திருக்கணியெல்லாம் டவுனில் போய் வாங்கணும், இந்த மாதிரி செலவெல்லாம் இருக்கல, ஸோ மாடு போக இதெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு 300 ரூபா ஆகும்னு சொல்லி சொல்கிறான். அப்போது ஒரு வீட்டுக்கு 2 ரூபா நீங்கள் கொடுத்தீங்கன்னா, 150 வீடுக்கிட்ட இருக்குது, ஒரு வீட்டுக்கு 2 ரூபா கொடுத்தீங்கன்னா நம்ம 300 ரூபா திரட்டிடலாம், மாட்டை வாங்கி உங்களுக்கு நான் தண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எல்லாரும் முடியாதுன்னு சொல்கிறாங்க, ஏன்னா அந்த கால சூழலுக்கு வந்து அந்த 2 ரூபாங்கிறது ஒரு நாளைக்கு அவங்க சாப்பாட்டு செலவு, அது 2 ரூபா இல்லைன்னா அவங்க பட்டினி தான் இருக்கணும் அந்த அந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம். ஸோ எல்லோரும் முடிய முடியாது, நாங்கள் ஒன்றாலும் பட்டினிலாம் கிடக்க முடியாது, முடியவே முடியாது அப்படின்னு எல்லோரும் இது சொல்கிறாங்க. அப்போ மாடசாமி அப்படிங்கிறவருடைய பையன் அவருடைய காலை உண்ணி உண்ணி நடந்து வரான், அவனுக்கு கால் முடமாயிடுச்சு, நடந்து வந்து காசு 2 ரூபா கொடுக்குறான், கொடுத்துட்டு போகிறான். அப்போ கேட்டால் அவனுக்கு என்ன பிரச்சனைனா, அந்த ஊருக்கு பக்கத்தில் இந்த இதுக்கு பக்கத்துலேயே ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணத்துல தண்ணி குடித்ததுனால அவனுக்கு காலோடி முடமாயிடுச்சு, ஏன்னா அந்த கிளர் வந்து ஃப்ளோரைடு அதிகமாக இருக்கிறனால தண்ணி குடித்தவங்களுக்கு இப்படி ஆகும், அந்த ஊரில் இவனை மாதிரியே நிறைய பேர் இருக்காங்க அப்படி தெரியாமல் அந்த தண்ணிகளை குடிச்சு. ஸோ அவன் நல்ல தண்ணி கிடச்சா போதுங்கிற சந்தோஷத்தில் 2 ரூபா கொண்டு வந்து கொடுக்கான். அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவு அந்த ஊர் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு. செவந்தியும் 2 ரூபா கொடுக்கா, வாத்தியார் கொடுக்காரு, இப்படியே எல்லோரும் சரி ஒரு நாள் பட்டினி இருந்தாலும் பரவாயில்ல நல்ல தண்ணி வேணும், ஏன்னா அவங்க சொல்கிறாங்க ஒரு நாள் என்ன நம்ம பல நாள் பட்டினி தான் இருந்திருக்கோம், தண்ணிக்காக பண்ணியிருக்கிறது தப்பு இல்லை, ஒரு நல்ல தண்ணி கிடச்சா போதுன்னு எல்லாம் 2 ரூபா கொடுத்து 300 ஏற்பாடு ஆகுது, ஒரு மாடு வருது, அப்படியே வண்டியை செட் பண்ணி தண்ணி எடுத்து ஊற்ற ஆரம்பிக்கிறார் வெள்ளச்சாமி, அந்த ஊருக்கு நல்ல தண்ணி கிடைக்குது. வெள்ளச்சாமி நல்லா தினமும் தண்ணி சுமந்து கொடுத்துட்ருக்காரு, எல்லாருக்கும் நல்ல தண்ணி நல்லா கிடச்சிட்ருக்கு. இந்த நேரத்தில் நம்ம செவ்வந்தி கோவில்பட்டி டவுனுக்கு போகிறாங்க. அங்கே போகும்போது பேப்பரை பார்க்கும்போது பேப்பரில் வெள்ளச்சாமியோட படம் போட்டிருக்கு, அதை பார்த்துட்டு அவங்க வெள்ளச்செவ்வந்திக்கு படிக்க தெரியாது. ஸோ ஏதோ எதுக்கு நம்ம அண்ணையா அண்ணம் அண்ணாச்சி படம் போட்டிருக்கு, வாங்கிட்டு போய் வாத்தியாட்டை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போகிறாங்க. ஆனால் வாத்தியாட்டை கொடுக்கல, ஊருக்கு பேப்பரை வாங்கிட்டு வந்துடுறாங்க. கோவில்பட்டி டவுன்லேருந்து பேப்பரை வாங்கிட்டு வந்த செவந்தி குருசாமி அப்படிங்கிற ஒரு கேரக்டர்கிட்ட அந்த பேப்பரை கொடுத்து நீங்கள் வாசிங்க என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க. அப்போது அந்த பேப்பரில் என்ன போட்டிருக்குன்னா, வட ஆற்காடு பகுதியை சேர்ந்த காலமேகம் அப்படிங்கிறவரையும்
அவருடைய மனைவியையும் முன்விரோதம் காரணமாக வெள்ளத்துறை அப்படிங்கிற அந்த படத்தில் இருக்கிறனவர் கொலை பண்ணிட்டார். கொலை பண்ணிட்டு ஜவ்வாது மலைக்கிட்ட ஒளிஞ்சிருந்தார். அவரை காவல்துறையினர் கைது செஞ்சு வேலூருக்கு கொண்டு போகும்போது வழியில் தப்பி ஓடிட்டார் அப்படின்னு சொல்லி இந்த வெள்ளச்சாமி ஃபோட்டோவை போட்டு இந்த நியூஸ் போட்டிருக்கு. அப்போ வெள்ளத்துறைன்னு போட்டிருக்கு. இவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கொலை பண்ண இந்த நபரை போலீஸ்க்கு காட்டி கொடுத்து பிடிச்சி கொடுத்தா 5000 ரூபாய் சன்மானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரில் போட்டிருக்கு. இதை வாஸ்ட் செவந்திக்கும் ஆச்சரியம், அந்த குருசாமிக்கும் ஆச்சரியம், அடைக்கப்பனுக்கும் ஆச்சரியம். பார்த்துட்டு என்னடா இது, நல்லா தண்ணி எடுத்து ஊற்றிட்டுருக்கான் இவனா, அப்படி தப்பு போலீஸ்னு தப்பிச்சிருந்த ஒரு கிரிமினல் அப்படின்னு சொல்லிட்டு ஊரை கூட்டியாச்சு. கூட்டினோடனே பேப்பரில் வந்த செய்தி உண்மைதாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வெள்ளச்சாமி ஒத்துக்கிட்டான். ஆமாம், என் பேர் வெள்ளத்துறை தான், நான் வெள்ளச்சாமின்னு போய் சொல்லிட்டு தான் வந்து, நான் எதையும் மறைக்கலை. வைத்தியலிங்க வாத்தியார்கிட்ட நான் வந்த முத நாளே இந்த விஷயம் எல்லாத்தையும் என்னை பற்றி சொல்லிட்டேன், வாத்தியார் சரின்னு சொல்லிட்டாரு. அப்போ அவன் அவனுடைய கதையை சொல்கிறான். அவன் வாழ்ந்த ஊர் அந்த வட ஆற்காட்டில் அந்த காலமேகம்ங்கிறவர் ஒரு ஜமீன்தார் மாதிரி, சரியா? இந்த இவருடைய அப்பா, அதாவது வெள்ளச்சாமியோட அப்பா, நிறைய கடனை அந்த ஜமீன்தார்கிட்ட வாங்கியிருக்காரு. அவர்கிட்ட அந்த ஜமீன்தார்கிட்ட கடன் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 100 ரூபா வாங்கினா அடுத்த வருஷம் 200 ரூபாய் திருப்பி கொடுக்கணும், அடுத்த வருஷம் அதுக்கடுத்த வருஷம் 300 ரூபா, அதுக்கடுத்து 400 ரூபா அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் 100 ரூபா வட்டி கூடிக்கிட்டே போகும். இப்படி அப்படின்னு இந்த இவ வெள்ளச்சாமியோட அப்பா அந்த காலமேகங்கிற வட்டிக்காரர்கிட்ட ரொம்ப கடன் வாங்கிட்டார். அந்த ஜமீன்தார்கிட்ட கடன் ரொம்ப அதிகமாக போய் அவர் செத்தும் போயிட்டார். செத்த பிறகு வெள்ளச்சாமி தான் அத்தனை கடையை அடைக்கணும்னு சொல்லிட்டுன்னு வெள்ளச்சாமியோட நிலம், புலம், வீடு எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டார் அந்த காலமேகம். இவ்வளோ இடத்தையும் எழுதி வாங்கிட்டு நீயும் பொண்டாட்டியும் எங்கூட கொத்தடிமையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளச்சாமியும் அவருடைய மனைவியும் தான் வீட்டில் கொத்தடிமையாக வச்சுக்கிட்டாரு காலமேகம். அப்படி ஒரு நாள் போயிருக்கும்போது உன் பொண்டாட்டியும் நான் எடுத்துக்கிறேன், ஏன்னா வந்து நீ வாங்கின கடனுக்கு உன் பொண்டாட்டியும் எனக்கு தான் வரணும்னு சொல்லிட்டு அவனுடைய பொண்டாட்டியும் இவர் எடுத்துக்கிட்டார் காலமேகம், ஓகேவா? அப்படி ஒரு நாள் இரவு நைட் நேரத்தில் காலமேகமும் இவனுடைய மனைவியும் ஒன்றா இருக்கும்போது ரெண்டு பேரையும் வெட்டிடுறான் நம்ம வெள்ளச்சாமி. வெட்டிட்டு தான் போலீஸ்ட மாட்டிக்கிறான். மயட்டு பிறகு தப்பிச்சு ஓடி வரும்போது தான் சரி ஏதாவது ஒரு கிராமத்தில் போய் தங்கிக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வழி கேட்டு இந்த அத்திப்பட்டிக்கு வந்தால் தான் அவன் சொல்கிறான். சொல்லிவிட்டு இனிமேல் நீங்கள் என்னை ஏற்றுக்கிறது ஏற்றுக்காதும், ஊர் மக்கள் உங்கள் விருப்பம், நீங்கள் என்னை ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு காலம் முழுக்க செருப்பாக உழைக்கிறேன், இந்த தண்ணி எடுத்து ஊற்றி சாவறேன், அப்படி இல்லை போலீஸில் பிடிச்சிட்டு 5000 வாங்கினா நீங்கள் என் வாழ்க்கை அதோட முடிஞ்சு, நீங்கள் பிடிச்சோன்னா பிடிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ அந்த ஊர் கோயில் பூசாரி சொல்லிட்டாரு, இவனை பிடிச்சி கொடுப்போம், பிடிச்சி கொடுத்துட்டு அதில் வர காசு வச்சு ஆத்தாவுக்கு கோயில் இது செய்வோம், கடா வெட்டி விருந்து போடும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஆனால் நல்ல தண்ணி வேணும்ல, அதை வாத்தியார் மீன் பண்ணி இல்லை வேண்டாம், அவனை பிடிச்சி கொடுக்க வேண்டாம்னு சொல்கிறாரு. மற்றவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஊர்காரங்க எல்லாரும் சூடத்தில் அடிச்சு சத்தியம் பண்ணி நாங்கள் காட்டி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. இப்போ எலெக்ஷன் டைம், எலெக்ஷன் வரப்போது இந்த நேரத்தில் வண்டிப்பேட்டை நாயக்கர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அத்திப்பேட்டைக்கு வராரு. எதுக்கு வராருன்னா, சித்தையா நாயக்கர் அப்படிங்கிற ஒருத்தருக்கு ஓட்டு கேட்கறக்காக இந்த வண்டிப்பேட்டை நாயக்கர் வராரு. அவர் ஒரு செல்வாக்கு மிக்க ஆள், வந்து ஓட்டு கேட்குறாரு. அந்த ஊரில் கொஞ்சம் துடிப்பான கேரக்டர், அந்த இளமை துடிப்போடு இருக்கிறது கோவாலு அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் வண்டிப்பேட்டை நாயக்கர் வந்து பேசுகிறாரு, அப்படி எல்லோரும் சித்தையா நாயக்கருக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு அந்த கோவாலு சொல்கிறாரு, எத்தனை பேருக்கு நாங்களும் ஓட்டு போட்டிருக்கோம், யாராவது ஒருத்தர் தண்ணி கொடுத்துருக்கீங்களா இந்த எங்கள் அத்திப்பட்டிக்கு, நாங்களும் பல மனுக்களும் கொடுத்துட்டோம், உங்ககிட்டையும் போனதில் ஓட்டு கிட்ட வரும்போது சொல்லிட்டோம், நீங்கள் என்ன எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சத்தம் போடுறாரு. அப்படியே ஊர் மக்கள் எல்லாருமே அவருக்கு எதிராக திரும்புகிறாங்க. அப்போ வாத்தியார் வைத்தியலிங்கமும் இதே சொல்கிறாரு, நீங்கள் பண்ணுறது தப்பு, எத்தனை தடவை மக்களும் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த வண்டிப்பேட்டை நாயக்கர் என்ன சொல்கிறாருன்னா, நீர் வந்து ரெட்டியார், அந்த வாத்தியார் வந்து ரெட்டியார், சரியா? ஸோ நீர் ரெட்டியார், நாயக்கமார் ஆட்களுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி வண்டிப்பேட்டை நாயக்கர் அது ஜாதி சண்டையாக மாற்ற பார்க்கார். உடனே அப்போது அங்கே இருக்கிற அடைக்கப்பன்னு சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வாத்தியார் எங்கள் கூட சேர்ந்து நல்லா கலந்து போயிட்டார், நாங்கள் இங்கே யாரும் ஜாதி மதம் பார்த்து வரலை, நீங்கள் தேவையில்லாமல் பிரிவினை பார்க்காதீங்க எங்களுக்குள்ளே அப்படின்னு சொல்லி இவர் அடைக்கப்பன்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு நாங்கள் யாரும் ஓட்டு போட மாட்டோம், இந்த எலெக்ஷனை வந்து நாங்கள் நிராகரிக்க போகிறோம், ஊர் மக்களே மொத்தமாக எங்களுக்கு யாரும் தண்ணி கொடுக்க மாட்டீங்கன்னு எல்லாம் முடிவெடுத்துடுறாங்க. வண்டிப்பேட்டை நாயக்கர் அங்கேருந்து கோவத்தில் போகிறாரு. இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் வருது. அத்திப்பட்டி கிராமம் முழுக்க யாருமே ஓட்டு போட போகலை. கிருஷ்ணசாமி ரெட்டியார் அப்படிங்கிறவர் வின் பண்ணிட்டார். அதாவது சித்தையா நாயக்கரை எதிர்த்து நின்ற கிருஷ்ணசாமி ரெட்டியார் ஜெயிச்சிட்டார். 150 ஓட்டுக்களில் தான் ஜெயிச்சிருக்காரு. இப்போ நம்ம அத்திப்பட்டி கிராமம் முழுக்கவே ஓட்டு போட போகலை இல்லையா, இவங்க போயிருந்தால் கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கலாம். யார், அவர் சித்தையா நாயக்கர் ஜெயிச்சிருப்பார். இவங்க வரலைங்கிற கோபம் இப்போ வண்டிப்பேட்டை நாயக்கருக்கு இருக்குது. ரொம்ப கோவப்படுறாரு, இந்த இவனுங்க வந்து ஓட்டு போட்டிருந்தா நம்ம நாயக்கர் ஜெயிச்சிருப்பாரே, இப்போ எழுத்து நின்னவன் 150 ஓட்டில் ஜெயிச்சிட்டானுன்னு அவர் கோவப்படுறாரு. இப்போ ஒரு கிராமமே ஓட்டு போட மாட்டேன்னு பண்ண மாட்டோன்ட்டு ஓட்டு போட மாட்டோன்னு இருந்திருக்காங்க. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சு ஒரு பத்திரிகையாளர் வர்றாரு. அவர் பேர் ஓட்டப்பிடாரம் வெங்கடேசன், ஓவி அப்படின்னு சொல்லி அவரை சொல்லுவாங்க. அவர் ஒரு நிருபர்.
அவர் அந்த அத்திப்பட்டிக்கு வர்றாரு. வந்து ஏன் ஓட்டு போடல அப்படின்னு சொல்லி காரணம் கேட்கறதுக்கு வாத்தியாரை பார்க்குறாரு. வைத்தியலிங்க வாத்தியாரை பார்த்து ஏன் ஓட்டு போடலன்னு கேட்டவுடனே 14 மைலுக்கு அங்கிட்டு போய் தேனூத்தில் போய் தான் நாங்கள் தண்ணி எடுக்கோம், ஒரு மனசாட்சிங்கிறது வேணும் அரசாங்கத்துக்கு, நாங்களும் கலெக்டர்கிட்ட கொடுத்தா கலெக்டர் ஒருத்தட்ட கொடுக்குறாரு, அவர் இன்னொருத்தட்ட கொடுக்குறாரு, மனு அப்படியே ரொட்டேஷன்லேயே போயிட்டுருக்கே தவிர நடவடிக்கைகள் வரலை, யாருமே மேற்கொள்ள மாட்டேங்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு இத்தனை பேரும் வந்து கேட்டு போகிறாங்க, சும்மா கேட்டுட்டு அவங்க மட்டும் போகிறாங்களே தவிர யார் ஒருத்தரும் நடவடிக்கை எடுக்கலை. நீங்கள் போயும் ஒன்றும் போட போகிறதில்ல, போட்டு என்ன ஆக போகிறதில்ல, ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஏன்னா உங்கள் பேப்பரில் எப்படி நியூஸ் வரும் நாங்கள் பார்த்துருக்கோம், நடிகை சுகன்யா என்ன நேரத்தில் புடவை கட்டுறாங்க அப்படிங்கிறதான் உங்கள் பேப்பரில் போடுவீங்க அப்படின்னு சொல்லி வாத்தியார் அவருடைய ஆதங்கத்தை சொல்கிறாரு. உடனே இந்த ஓவி சொல்கிறாரு, கண்டிப்பாக நான் உங்களுக்காக ஒரு உதவி செய்வேன், இதில் ஏதாவது என்னென்ன முடிஞ்ச நடவடிக்கை நான் எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவி சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்போ ஓவி இந்த வெங்கடேசன் இருக்கார்ல, அவர் இங்கே கேட்டுட்டு அப்படியே இங்கேருந்து வண்டிப்பேட்டை நாயகர் வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போய் என்ன எப்படி இந்த மக்களே முழுக்க ஓட்டு போடாமல் நீங்கள் உங்கள் ஆள் தோத்துட்டதா சொல்கிறாங்க, அந்த மக்களுக்கு நீங்கள் எதுவுமே செய்யலையாமே, அதனால தான் அவங்க ஓட்டு போடலன்னு கேட்கும்போது அவனுங்க அப்படியே இதனாலே அழிய போகிறானுங்க, சொந்த ஜாதிக்காரனுக்கே ஓட்டு போடாமல் இருந்துட்டானுங்கல்ல, அவனுங்க என்ன ஆக போகிறானுங்கன்னு மட்டும் பாருங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி அவர் அவருடைய ஆதங்கத்தை சொல்கிறாரு. இப்போ செவ்வந்தியை பொண்ணு பார்க்கறதுக்கு சேத்தூர்லேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. மாப்பிள்ளை வந்து போலீஸில் வேலை பார்க்குறாரு, அதனால வெள்ளச்சாமியை ஊரில் இருக்காத கொஞ்சம் ஒளிஞ்சிருந்துக்கோ, தண்ணி எடுக்க போகிறவன் சீக்கிரம் வந்துடாது அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பிவிடுறாங்க. ஏன்னா போலீஸ்கார மாப்பிள்ளைங்கிறப்ப அவர் பார்த்துட்டாருன்னா வெள்ளச்சாமியை பிடிச்சிட்டு போகிற சான்ஸ் இருக்குது, ஸோ அதனால் அவங்க அனுப்பி வச்சிடுறாங்க. இப்போ அடைக்கப்பன், அடைக்கப்பன் வந்து செவந்திக்கு உறவினர் மாதிரி, அவர் செவந்தி இப்படிப்பட்டவா அப்படிப்பட்டவன்னு அப்படியே பெருமையாக சொல்கிறாரு. அப்போ போலீஸ் மாப்பிள்ளை பேர் அழகிரி, சரியா? அந்த அழகிரி வந்து சொல்கிறான், ஜவ்வாத் மலையில் ஒரு கைது தப்பிச்சுட்டு போயிட்டான், அவனை பிடிச்சி கொடுத்தானே எனக்கு பதவி உயர்வு கிடைக்கும், ஒரு நல்ல இது கிடைக்கும் டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் கந்தையன் தான் வந்து செவந்தியோட அப்பா, அவர் மர்மனை பற்றி விசாரிக்கிற எல்லாம் நல்லா தான் இருக்குது, அப்போ கல்யாணத்தை பண்ணிடலாம்னு நினச்சிட்டு கொஞ்ச நாளில் நல்லபடியாக கல்யாணம் நடந்துருது. செவந்திக்கும் அழகிரிக்கும் கல்யாணம் நடந்து செவந்தி இங்கேருந்து அழகிரி கூட சேத்தூருக்கு போயிடுறாங்க. செவந்தி இங்கேருந்து போன பிறகு ஒரு நாள் வெள்ளச்சாமி தண்ணி எடுக்க மாட்டுவண்டியோட போனவர் திரும்ப வரல, ரொம்ப நேரம் ஆகியும் திரும்ப வரல. பிறகு பார்த்தா அவர் மட்டும் ரத்த காயத்தோட அடி காயங்களோட திரும்ப வர்றாரு. அப்போ ஊருக்காரங்க என்னென்னு விசாரிக்கும்போது வண்டிப்பேட்டை நாயக்கரோட ஆட்கள் வந்து வண்டியை நல்லா அடிச்சுன்னு வரைக்கும் நாசம் பண்ணி மாட்டையும் மலை உச்சிலேருந்து தள்ளி விட்டுட்டாங்க அப்படிங்கிற செய்தியை சொல்கிறார். ஏன்னா அவங்க ஓட்டு போடாமல் இருந்தாங்கல்ல, தேர்தலை புறக்கணிச்சாங்கல்ல, அந்த ஒரு கோபத்தில் அவர் இப்படி செஞ்சிட்டார். ஐயோ, இப்போ இருந்த ஒன்றும் போச்சு, இனிமே 300 ரெடி பண்ணி மாடு அவங்க திரும்ப தான் பண்ணுவாங்க, அப்போ எவ்வளோ நாளுக்கு நம்ம இதை பண்ண முடியும்னு எல்லாருக்கும் ஒரே கவலை. அப்போ இந்த செய்தியை கேட்டதும் ஊரில் இருக்கிற பார்த்தாலும் சொல்கிறாங்க. அப்போ மறுபடியும் மந்திரி யாரோ வராராம், திருநெல்லிக்கு பக்கத்தில் மந்திரி வராராம், அவர்கிட்ட போய் நேரில் பார்த்து பேசுவோமா, மனு கொடுப்போம்னு கேட்காங்க. அப்போ எத்தனை மனு கொடுத்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னோடனே அப்போ வெள்ளச்சாமி இன்னொரு திட்டத்தை சொல்கிறான். மலைக்கு தெற்கு புறமாக தேனூத்து வழிஞ்சு ஓடுது, தேனூத்து எடுத்துருக்கு, அப்போது நம்ம மலைப்பாறையை கொஞ்சம் உடச்சி விடுவோம், வடக்கு பக்கம் அதை மறைச்சிருக்கிற மலைப்பாதையை உடச்சி விட்டோன்னா அது வடக்கு பக்கம் தண்ணி வரும், நம்ம அப்புறம் ஒரு கால்வா போட்டு விட்டோம், ஒரு வாய்க்கால் போட்டு விட்டோன்னா தண்ணி அப்படியே நம்ம ஊருக்கு வந்துடுவோம், அங்கேருந்து ஒரு 14 மணிக்கு நீளமாக ஒரு வாய்க்கால் போட்டு விட்டோன்னா வடக்கு பக்கம் வச்சுருக்க அந்த பாறையும் உடச்சி விட்டு தண்ணி இந்த வழியாக வந்துச்சுன்னா நம்ம ஊருக்கு தண்ணி அத்திப்பிடிக்கு தண்ணி கிடச்சிரும், அங்கே மறைச்சிருக்கிற பாறையை மட்டும் உடச்சா போதும், வாய்க்கால் போட்டால் தண்ணி நம்ம ஊருக்கே வந்துடுமே, நம்ம ஏன் போய் எடுத்துருக்கணுங்கிற ஐடியாவை வெள்ளச்சாமி கொடுக்கான். சரி, இதுவும் நல்ல திட்டமாக தான் இருக்கே அப்படின்னு சொல்லி இவங்களும் இது பண்ணுறாங்க. செவ்வந்தி இப்போ ஊருக்கு வரா, அவள் ஊருக்கு வரும்போது அவருடைய கணவர் அழகிரியும் நானும் வரேன் சொல்லும்போது இல்லை நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வரா. எதுக்குன்னா இங்கே வந்து கணவர் வந்து இவனை பார்த்துடக்கூடாது வெள்ளச்சாமி, அதனால் அவன் மட்டும் சொல்லிட்டு வரா. இப்போ ஊருக்காரங்க வாலிபர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த இதை தோன்றக்கு முடிவு பண்ணி வாய்க்கால் அந்த வேலை வேகமாக நடந்துட்டுருக்கு, 14 மைல் இல்லையா, ஸோ வேகமாக பண்ணிகிட்ருக்காங்க. செவந்தி வந்து பார்த்து சந்தோஷப்பட்டு அண்ணன் வெள்ளச்சாமி அண்ணாச்சி இவ்வளோ நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சேர்ந்து வேலை செய்கிறான். ஓவி இங்கேருந்து போனார் இல்லையா, அவர் தன்னுடைய பத்திரிகை ஆஃபீஸில் போய் இந்த அத்திப்பட்டி கிராமத்தை பற்றின விஷயத்தை போஸ்ட் பண்ணுங்கள் நம்ம போடலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த பத்திரிகை ஆஃபீஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நடிகை சுகன்யாட்ட போய் ஒரு பேடி எடுத்துருவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கோவத்தில் தான் வேலையை விட்டு வந்துட்டதாகவும் நம்ம வைத்தியலிங்க வாத்தியார்கிட்ட சொல்கிறாரு. சொல்லிவிட்டு நான் இந்த அத்திப்பட்டி கிராமத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ண போகிறேன், இதில் வந்து நான் டாக்டரேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போ வைத்தியலிங்க மாத்தியார் அங்கே வந்த நம்ம ஓவியை வந்து இங்கே தங்க சொல்லிடுறாரு. சரி, இங்கே வாய்க்கால் வெட்டிகிட்ருக்கோம், அதை நீங்கள் பார்த்துட்டு போங்க, தண்ணி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவரும் சந்தோஷமாக அங்கே தங்குறாரு. அதுக்கப்புறம் இந்த அழகிரி இருக்கார் இல்லையா, ஒரு சர்ப்ரைஸாக இருக்கணுங்கிறதுக்காக செவ்வந்தியை பார்க்குறதுக்கு அழகிரி வராரு அத்திப்பட்டிக்கு. அந்த நேரம் பார்த்து உடல்நிலை சரியில்லாமல் நம்ம வெள்ளச்சாமி செவ்வந்தி வீட்டுக்கு வராரு. செவ்வந்திக்கு போகிற பயம், வெள்ளச்சாமி இருக்கார் அழகிரி வந்து பார்த்துக்கூடாதுன்னு வெள்ளச்சாமி வீட்டுக்குள்ள அனுப்பிட்டு அழகிரி வீட்டுக்குள்ளோடாமல் பார்த்துட்ருக்காங்க. அந்த நேரம் பார்த்து
திடீர்னு எப்படியோ அவர் என்ன பண்ணிடுறாரு, பார்த்துடுறாரு, வெள்ளச்சாமியை பார்த்துறாரு, துரத்துறாரு. துரத்தினோடனே செவந்தி சொல்கிறா, வாய்க்கால் தோண்டி வெட்டியாச்சு, நாளைக்கு பாறை உடஞ்சி தண்ணி வந்துடும், நீங்கள் பிடிச்சிட்டு போங்க, பிரச்சனை இல்லை, அந்த தண்ணியே அண்ணன் குடிச்சிடட்டும், குடித்த பிறகு நீங்கள் பிடிச்சிட்டு போங்களேன் அந்த தண்ணி, ஏன்னா கஷ்டப்பட்டது அவர் தான், திட்டம் போட்டது கஷ்டப்பட்டது அவர் தான், அந்த தண்ணி அவர் ஒரு வாய் குடித்த பிறகு நீங்கள் பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொன்னோடனே, சரி நாளைக்கு வர உனக்கு நேரம் தரேன், அதுக்கு பிறகு அவனை என்ன சரணாயிரம் சொல்லிடணும்னோடனே ஆன் சரின்னு சொல்லியாச்சு. இப்போது ஓவி என்ன பண்ணுறாரு, வண்டிப்பேட்டை நாயக்கரை போய் பார்க்காரு. பார்த்து, இங்கே பார்த்தீங்களா, நீங்கள் பெரியவர் மாதிரி பேசுனீங்க, அங்கே வாய்க்கால் தோண்டி மக்கள் அதுக்கான ஏற்பாடை செஞ்சுட்டாங்க, அவங்களுக்கு நல்லா தண்ணி வந்து சந்தோஷமாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிற விவரத்தை ஓவி அங்கே போய் சொல்கிறார். சரியா, வண்டிப்பேட்டை நாயக்கர்கிட்ட சொல்லிட்டார். இப்போ வண்டிப்பேட்டை நாயக்கரும் என்ன பிளான் பண்ணுறாருன்னா, அப்படியா எப்படி தடுக்கிறேன் பாருன்னு மனசுக்குள்ள யோசிக்கிறாரு. அடுத்த நாள் பாறையை உடைச்சா தண்ணி அத்திப்பட்டிக்கு வந்துடும், எல்லாரும் பாறையை உடைக்க ரெடியாக போய் நிற்கும்போது பிடபிள்யூடி ஆஃபீஸர்ஸ், டிஇஓ அப்படின்னு பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் வராங்க. வந்து இது கவர்மெண்ட்டோட இது, பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பப்ளிக் ப்ராப்பர்ட்டியில் கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணுறாங்க. தண்ணி உடைக்க முடியாது, ஐயோ எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு, ஏன்னா கஷ்டப்பட்டு வாய்க்காலை தோண்டி இதுவும் இப்படி ஆகிடுச்சுன்னு சொல்லி கஷ்டப்பட்டு நிற்கும்போது அழகிரி அங்கே வராரு. வந்து சரி தண்ணியை குடித்தா விட்டுரு, கூட்டு சரணடைஞ்சிருவான்னு சொன்னேன், இனி தண்ணியே குடிக்க முடியாது, அப்போ இவன் என்ன பண்ணிடுறேன், பிடிச்சிட்டு போயிடறேன் அப்படின்னு சொல்லி வெள்ளச்சாமியை கைது பண்ண பார்க்காரு. இல்லை தண்ணி குடிக்காமல் அண்ணனை விடமாட்டேன்னு சொல்லி செவந்தி தடுக்கிறாங்க. பிரச்சனை கூடுது, கூடின உடனே என்ன, நீ நான் ஒன்றை என்ன விட உனக்கு பெருசாக தின்றான், அந்தளவு உனக்கு பெரியலன்னொன்னு எங்கள் ஊருக்கு தண்ணி ஊற்றின சாமி எங்கள் அண்ணன் தான் சொல்லி தாலியை கலட்டி அழகிரி மூஞ்சில் வீசிடுறாங்க செவந்தி. எனக்கு அவர் தான் முக்கியம், இந்த ஊருக்கு அவ்வளோ ஓடி ஓடி உழைச்சிருக்காரு, உங்களுக்கு எனக்கு எந்த உறவும் கிடையாது, விட்டுருங்க அவரை விட்டுருங்கன்னு சொல்லி ஊருக்காரங்களே சண்டை போடுறாங்க. அப்போ வெள்ளச்சாமி அங்கேருந்து தப்பிச்சு வேகமாக காட்டுக்குள்ளே ஓடுறாரு. காட்டுக்குள்ளே ஓடனா பக்கத்தில் கள்ளிக்காடுன்னு ஒரு காடு இருக்குது, அந்த காட்டுக்குள்ளே வெள்ளச்சாமி ஓடியாச்சு. அந்த வேக வேகமாக அங்கேருந்து எங்கே அவங்க பிடிச்சிருவாங்களோங்கிற பதட்டத்தில் ஓடி வந்த வெள்ளச்சாமி ரொம்ப தூரம் ஓடி வந்தாச்சு அந்த கள்ளிக்காட்டுக்குள்ளே. அப்போது தாகம் எடுக்குது, மூச்சு வாங்குது, அப்போ தண்ணி தண்ணின்னு தண்ணி தண்ணின்னு கேட்குறான். அப்படியே கீழே மயக்கமோடு விழுறான், தண்ணி தண்ணின்னு கேட்டு அந்த இடத்துல வெள்ளச்சாமி கள்ளிக்காட்டுக்குள்ளேயே செத்துடுறான் தண்ணி கிடைக்காம. அந்த ஊருக்கே தண்ணி இல்லாத ஊருக்கு தண்ணி எடுத்து ஊற்றுனது வெள்ளச்சாமி, தனக்கு கடைசியில் குடிக்க தண்ணி கிடைக்காம வெள்ளச்சாமி இறந்துடுறான். இங்கே செவந்தி தாலியை கழட்டி மூஞ்சில் வீசினா அழகிரி இந்த ஊருக்காரங்களே இப்படி இருந்து சாவுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடறான். பிடபிள்யூடி ஆஃபீஸஸும் போயிடுறாங்க. தண்ணி அந்த ஊருக்கு வருங்கிற அந்த இதுவும் அதோட முடிஞ்சிருது. காட்டுக்குள்ளேயே இறந்து போன நம்ம வெள்ளச்சாமியோட சடலத்தை இங்கே ஊருக்குள்ளே கொண்டு வரும்போது கூட அதை பார்க்க மக்களுக்கு அனுமதி போலீஸ்காரங்க கொடுக்கல. அந்த ஊரில் இந்த பூசாரியெல்லாம் மற்ற வெளியூருக்கு தப்பிச்சு ஓடியாச்சு, சில கதாபாத்திரங்களும் தப்பிச்சு ஓடிடுச்சு. சென்னை மாதிரியான பெரிய பெரிய நகரங்களில் பஸ் ஸ்டாப்பில் யாரும் பிச்சை கேட்டாங்கன்னா அது அத்திப்பட்டி கிராம விவசாய மக்களாக தான் இருக்கும், அந்தளவுக்கு அவங்க நிலமை அப்படி ஆயிடுச்சு. கோவாலுங்கிற கேரக்டர் ஊரில் போகல, அவன் எங்கே போனான்னு யாருக்குமே தெரியாத மாதிரி ஆயிடுச்சு. நம்ம செவந்தி தான் புருஷன் கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு தாலியை கழட்டி வீசினான், வாழா வெட்டியாக தான் அப்பா கூட இருந்து இங்கே கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அடைக்கப்பன் என்றைக்கு வானம் பார்த்த பூமியாக இருந்துட்டு என்றைக்கு விடியுதோ, மழை என்றைக்கு பெய்யுதோ அன்னைக்கு விவசாயம் பண்ணான்னு அவர் இருக்கார். அடுத்து கடைசியாக வைத்தியலிங்க வாத்தியார் பகல் நேரத்தில் தன்னால் முடிஞ்சளவுக்கு ஒரு நாலு குடம் தண்ணி எடுத்து பசங்களுக்கு கொடுத்துட்டு சாயங்கால நேரத்தில் கிளாஸ் எடுக்கிறாரு. இதோட இந்த கதை முடிஞ்சுது. தண்ணி பஞ்சத்தினால் ஒரு ஊர் எந்தளவு பாடுபட்டுருக்கு, கடைசியில் அந்த ஊர் நிலைமை என்ன ஆகுது அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமாகவும் ஆழமாகவும் இந்த ஒர்க்கில் அழகாக சொல்லியிருக்காரு கோமல் சுவாமிநாதன். இதோடைய தீம் அப்படின்னு பார்த்தோன்னா வாட்டர் ஸ்கேர்சிட்டி பாவர்ட்டி தான் மெயின் தீம். எந்தளவு தண்ணி பஞ்சம் மக்களை ஆட்டி வாட்டி வதச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. ஈவன் படத்தில் இதை விடவும் பாலச்சந்தர் ரொம்ப இதாக சொல்லியிருந்தார், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், இன்னும் இதாக இருக்கும், ரொம்ப வித்தியாசமாகவும் எந்த இதை பார்க்கும்போதே நமக்கு சே இவ்வளோ வரைக்கும் தண்ணி பஞ்சமாக, இதை வாசிக்கும் போது நமக்கு சில இடங்கள்ல அந்த இது இருக்கும், தண்ணி அந்த மக்களுக்கு எவ்வளோ ஒரு இதாக இருந்தால் ஒருத்தர் விற்கல்னு தண்ணி கேட்கும்போது கூட கொடுக்க முடியாத நிலைமை இருக்கும். அப்போ அந்தளவுக்கு தண்ணி பஞ்சம் அந்த ஊரில் இருந்திருக்கு. கடைசியில் அந்த ஊர் மக்களுக்கு தண்ணியே கிடைக்காம அந்த ஊர் அப்படியே பல பேர் அங்கங்கன்னு போய் செதறி ஒரு ஊரே அழியிற நிலைமைக்கு வருது. காரணம் தண்ணி இல்லை, அரசியல்வாதிகளுடைய ஒரு வித்தியாசமான ஒரு ஆட்டிடியூடு, பொலிட்டிக்கல் கரப்ஷன். நியாயமாக அவங்க ஓட்டு ஒழுங்காக போட்டு தான் இருந்திருக்காங்க, போட்டும் அவங்களுக்கு என்ன கிடைக்கல, தண்ணி கிடைக்கல. அந்த ஒரு காரணத்தினால தான் எலெக்ஷனை அவங்க இக்னோர் பண்ணாங்க. பட் கவர்மெண்ட் அப்போவும் அவங்களுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கலை. எந்த பொலிட்டிக்கல் கரப்ஷன் மட்டும் இல்லை, ஏன்னா இவங்க வந்து ஒரு இடத்துல மனு கொடுத்தா அந்த மனு இவர்கிட்ட போய் அவர்கிட்ட போய் சுற்றி சுற்றி ரொட்டேட் ஆகிட்டே இருக்க தவிர யாருமே நடவடிக்கை எடுக்கலை. இவங்களுக்கு அவங்க எலெக்ஷன் இக்னோர் பண்ணாங்க, அப்பவும் யாரும் எடுக்கலை. ஈவன் அதை பற்றி பேச வந்த மீடியா கூட அந்த நியூஸை பெருசாக பப்ளிஷ் பண்ணாமல் நடிகைகளோட இது அப்படி இப்படின்னு என்டர்டைன்மெண்ட்டை மட்டும்தான் இது பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பெரிய பொலிட்டிக்கல் இஷ்யூ, இதெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாதுன்னு மீடியாவே பயப்படுறாங்க. இப்போ மீடியா கரப்ஷன் அதை கூட இதில் சொல்லலாம். தென்
அந்த பாவர்ட்டி எந்தளவு அவங்க ரொம்ப கஷ்ட வறுமையில் இருந்திருக்காங்க, தண்ணி அவங்கள எந்தளவு பாழப்படுத்திருக்கு, ஒரு குடிக்க ஒரு சம்பு தண்ணிக்கு கூட இன்னொருத்தர் கொடுக்க முடியாத அளவுக்கு தண்ணி பஞ்சமாக இருந்திருக்கு. அன்ஜஸ்ட் யூசரி அண்ட் அனார்கி ஆஃப் லேண்ட்லார்ட்ஸ், லேண்ட்லார்ட்ஸுடைய அந்த அநியாய வட்டி, அந்த அநியாய வட்டினால தான் வெள்ளச்சாமி லைஃப் இப்படி மாறுச்சு. இல்லைனா அவன் லைஃப் வேறு மாதிரி இருந்திருக்கும். அவன் தேவையில்லாத வட்டி மேலே வட்டி போட்டதுனால தான் அந்த பீரியடில் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு, அந்த லேண்ட்லார்டுடைய கொடுமைகள், கோத்தடிமையை எழுதி வாங்குறது. ஸோ அவன் லைஃப் அப்படி தான் மாறிச்சு. ஸோ இந்த மாதிரி முக்கியமான தீம்ஸ், முக்கியமாக இதுக்கெல்லாம் மேலும்னா தண்ணீர் அந்த வாட்டர் தான் மெயின் தீம். இதில் தண்ணி எந்தளவு மனுஷனை பாடுபடுத்துது, ஒரு எசென்ஷியலான ஒன்று. இப்போ அதை காசு கொடுத்து வாங்க நிலைமைக்கு வந்துட்டோம். இதுலேயும் பெரிய பொலிட்டிக்ஸ் இருக்குது. ஸோ பொலிட்டிக்கல் கரப்ஷன், இந்த லேண்ட்லார்ட்ஸுடைய கொடுமைகள், வாட்டர் ஸ்கேர்சிட்டி அப்படிங்கிற பெரிய பெரிய தீம்ஸை ரொம்ப ஆழமாக அழுத்தமாகவும் சொன்ன ப்ளே தான் தண்ணீர் தண்ணீர். இந்த ப்ளேக்கு பெரிய மெட்டீரியல்ஸ்லாம் ஒன்றும் கிடைக்கல, தமிழ் ஒர்க் தான் கிடச்சிது. நான் தமிழை ரீட் பண்ணிட்டு தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு நான் கதையை சொல்லிட்டேன். சொல்லிவிட்டு நானாக ஓனாக எடுத்தது தான், என்னால் ஃபுல்லாக க்ரியேட் பண்ண ரொம்ப டைம் இல்லை, அதனால் ஓரளவுக்கு முடிஞ்சளவுக்கு நான் கொடுத்துருக்கேன். மீதிய சொன்ன கதையை வச்சு நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க, மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.